நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் கோட்டைக்குமார். ஜேசிபி ஆபரேட்டரான இவர் கோவை பாப்பம்பட்டியில் பிரபு என்பவரின் வீட்டில் வாடகைக்கு தங்கியுள்ளார். அப்போது பிரபுவின் மனைவியான பத்மஸ்ரீக்கும் கோட்டைக்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இவர்களுக்கு இடையே தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் அடிக்கடி வெளியூரில் தங்கி வந்துள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த 15ஆம் தேதியன்று பிரபு வெளியே சென்றிருந்த நிலையில் அவரது தாயாரும் மனைவியான பத்மஸ்ரீயும் மட்டுமே வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். அப்போது முகமூடி அணிந்து வந்த நபர் ஒருவர் பிரபுவின் தாயை மிரட்டி பத்மஸ்ரீயை கடத்திச் சென்றுள்ளார். பின்னர் பிரபுவுக்கு ஃபோன் செய்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உன் மனைவியை விட்டுவிடுகிறேன், இல்லையென்றால் மும்பையிலோ பெங்களூரிலோ பணத்துக்கு விற்றுவிடுவேன் என அவர் மிரட்டியும் உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரபு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளன. பிரபுவின் மனைவியான பத்மஸ்ரீயை கடத்தியது கோட்டைக்குமார் என்பதும் தெரிய வந்தது. மேலும் பத்மஸ்ரீ அவ்வப்போது தலைமறைவாகி கோட்டைக்குமாருடன் சுற்றியும் வந்துள்ளார். அப்போது பிரபுவை மிரட்டி பணம் பறிப்பது, பின்னர் மனைவியை விட்டுவிடுவதாகவும் இருந்துள்ளார். இதனால் கடத்தல் நாடகத்துக்கு பிரபுவின் மனைவியான பத்மஸ்ரீயும் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. மனைவி மீதுள்ள அதிக அன்பினாலும் வெளியே தெரிந்தால் கௌரவம் போய்விடும் என்ற பயத்தாலும் பிரபு போலீசில் புகார் அளிக்காமலும் இருந்துள்ளார். இதேபோல் மூன்று முறை சத்தமில்லாமல் பணத்தை கொடுத்து கோட்டைக்குமாரிடமிருந்து மனைவியை மீட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் மீண்டும் அதே போல கடத்தல் நாடகம் அரங்கேறியதால் பொறுமை இழந்த பிரபு சூலூர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகாரும் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள கோட்டைக்குமார் மற்றும் பத்மஸ்ரீயை போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.